வழக்கமா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு குறும்படம் தானே போட்டு காமிப்பாங்க, ஆனா அசீமுக்கு மட்டும் எப்பயுமே குறும்பு பண்ணின படம் தான். ஒரு ஆம்பளை ஒரு ஆம்பளையை நெஞ்சில் கை வச்சுத்தல்னா அது ஆம்பளைக்கு அழகு வீரம். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை பிள்ளைய நெஞ்சில் கை வச்சுத்தல்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமாடா? நீ எப்படி யாரு கேட்டாலும் வெள்ள தூக்கி போட்ட உள்ள வச்சுட்டால அடிபட்டு கீழே விழுந்த ஆம்புலன்ஸ் வந்து அள்ளிட்டு போறத கூட கொஞ்சம் அப்படி இப்படி டைம் ஆகும் போலப்பா. ஆனா அசீமி இப்படின்றதுக்குள்ள வந்துடுறாப்புல, பண்ட மேல சைரன் வச்சு சவுண்டை மட்டும் கொடுத்துடுவீங்கள, நடமாடும் ஆம்புலன்ஸ் மாதிரியே இருப்பான் மனுஷன். ஆனா யாரு கீழே விழுந்தாலும் பாக்குறது இல்ல, ஆனா விழுந்தது பொம்பளை பிள்ளையா இருக்கணும், இல்லைன்னா நாங்க வரமாட்டோம். இப்படிதான் ஜெரணி விழுந்துச்சு, அப்படியே அல்லே காலிட்டு போனாப்புல. சரி ஓகே, ஆனா சரினா சிந்தாம சுந்தராமல் தூக்கிட்டு போனாப்புல. இந்த கடைசி நேரத்தில் இந்த ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு டாக்டர்கிட்ட ஓடுவாங்க தெரியுமா, டாக்டர் காப்பாத்துக்க டாக்டர். ஆனால் நீங்கள் நடிக்கிறத உடனே சரி நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு பாருங்க, வேறு லெவல். அதாவது ஒரு 10,000 அடியிலேருந்து விழுந்தால் எப்படி இருக்கும்? இந்த மகதீரா படம் பார்த்துருக்கீங்களா, மாவீரன் சொல்லிட்டு இவர் நடித்தது ராம் சரண் காஜல் அகர்வால். அதில் அந்த இன்டர்வல் அப்போ அந்த காஜலவா மலை மேலேருந்து கீழே விழுகிறப்ப கையை நீட்டிக்கிட்டே இப்படிதான் ராம் சரண் குதிச்சு போய் அந்த விரலை தொடப்போகப்பட முடியாது. அந்த ஹிஸ்ட்ரியை மாற்றி அமைச்சிருக்காயவா அவங்க, அந்த அப்படியே ஒரு 500, 5,000, 10,000 அடியிலேருந்து விழுந்த மாதிரிக்கும் இவங்க அள்ளிட்டு போயிட்டு உடனே முதலுதவி. இப்போ நல்ல வேலை நீங்கள் எந்திரிச்சிடுறீங்க, நீங்கள் ஒருவேளை எந்திரிக்கிறேன்னா அடுத்து என்ன ஆகுன்றதை நான் சொல்கிறேன். மொதல் சீசனில் ஆரம்பித்தாங்க இல்லையா, மொதல் சீசனாக எத்தனை சீசன் தெரியல, அந்த சீசனில் ஆரம்பித்தாங்க இல்லையா, மருத்துவ முத்தம் மூக்கை பிடிச்சிக்கிட்டு மூச்சை வச்சு காற்று அடிச்சிருப்பாப்புல. நல்ல வேலை நீங்கள உசாராயி திருஷ்டியை. சரி அதை விடுங்க, இந்த பக்கம் அந்த பிள்ளைய தள்ளி விட்டது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புலனாய்வு குழுவே ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கு தெரியுமா. வெளியில் எத்தனை பேர் தெரியுமா குறும்படம் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதில் தெளிவாக தெரிஞ்சு போயிடுது அந்த புள்ளைக்கு இந்த புள்ளை விழுந்ததுக்கு சம்பந்தமே கிடையாது. அதுவா இந்த போதையில் விழுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போகையில் விழுந்துருச்சு, வேற எதுவும் இல்லை, எவனும் தள்ளி விடல விதி. அதுக்கு ஒட்டு மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து அந்த புள்ளை தான் தள்ளி விட்டுச்சு, அந்த புள்ளை தான் கெடுத்துச்சு, அந்த புள்ளை தான் உடச்சிச்சுன்ட்டாங்க தனலட்சுமியை. ஏன்னா எது சொன்னாலும் அந்த மூஞ்சிக்கு ஆப்டா இருக்கு, இது பண்ணியிருக்க இது அப்படித்தான் அப்படின்ற மாதிரி அதை கொண்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு ப்ரமோ போட்டிருக்காங்க, எங்கடா கை வைக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கு. திருந்த மாட்டல்ல வருந்த மாட்டல்ல, இல்லை நான் யதார்த்தமாக தான் பண்ணேன், யதார்த்தமாக எங்கே வேணாலும் கை வச்சிடலாமா சார்? அந்த புள்ள எவ்வளோ தூரம் வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா கை வைக்கிறதுக்கு வேறு இடமே, ஏன் பிடிச்சி தள்ளி விடுறது, கையை பிடிச்சி இழுக்கிறது, இல்லை அந்த பக்கம் இப்படி கரெக்டாக கொண்டு வராங்கயா, இப்படி தான் கையை வச்சு தள்ளுவியாடா? இல்லை உனக்கு மனசுக்குள்ள அந்த என்ன நினச்சி பாருங்க, ஒரு மனுஷன் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எது தாப்புறேன்னா நெஞ்சு மேலே எப்படி கையை வச்சு தள்ளுவியா, புரியலை. இது எல்லாத்தையும் செஞ்சு கூட கடைசியில் அடுத்த வாரம் வந்து ஐ ஆம் சாரி கேமரா முன்னாடி நின்றுக்குவாங்க, நானும் எவ்வளவோ கண்ட்ரோலில் இருக்கலான்னு பார்த்தேன், என்னால் முடியலை, எனக்கு மன்னிச்சிருக்க, இனிமேல் இப்படி அமுக்க மாட்டேன். செய்யுங்களா செய்ய.